வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சகோதரி ஆளினால் அஞ்சனா ராம்குமார் பேசுகிறேன். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. என்னுடைய சேனலை பார்க்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் புதிய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு யாரும் அறிந்திராத, எல்லோரும் புரியும் வகையில், எல்லோருக்கும் மன கஷ்டங்களை போக்கும் வகையில் ஒரு அற்புத கோயிலை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். வாருங்கள் பார்க்கலாம். அந்த அற்புத கோயிலின் பெயர்தான் மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோயில். கொளஞ்சியப்பர் கோயில் விருத்தாசலம் நகருக்கு மேற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணவாளநல்லூரில் அமைந்துள்ளது. இதன் மூலவர் சுயம்பு வடிவிலான முருகன் ஆவார். இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இங்கே நடைமுறையில் இருக்கும் பிராது எனும் வழக்கு பதிவு செய்யும் முறை, சூறை விடுதல் போன்றவையாகும். பிராது என்கிற வார்த்தைக்கு முறையீடு, குற்றச்சாட்டு, குறை கூறல், புகார் என்பது பொருளாகும். இயல்பு வாழ்க்கையில் மக்கள் தங்கள் புகாரினை நீதிமன்றத்தில் முறையிடுவது போல, மக்கள் தங்கள் புகார்களை, வேண்டுகோளை ஒரு காகிதத்தில் எழுதி கொளஞ்சியப்பரை நீதிபதியாக கருதி சமர்ப்பிப்பார்கள். சமர்ப்பித்த 3 நாட்களுக்குள்ளோ, 3 வாரங்களுக்குள்ளோ, 3 மாதங்களுக்குள்ளோ, 3 வருடங்களுக்குள்ளோ முறையிடப்பட்ட குறை புகாரின் தன்மையை பொறுத்து கொளஞ்சியப்பரே ஆய்ந்து நல்ல முடிவை தந்து குறையை தீர்த்து வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பதாக நம்புகிறார்கள். வெளியூர்களில் இருந்தும் கூட பலரும் இங்கு வந்து பிராது பிரார்த்தனையை மேற்கொள்கின்றனர். பிராது கட்டுதலில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். மக்கள் காகிதத்தில் எழுதி கொடுக்கும் குறைகள் முதலில் மூலவரான கொளஞ்சியப்பர் சன்னிதானத்தில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது. அதன் பிறகு கோயில் வளாகத்தின் உள்ளேயே இருக்கும் முனியப்பர் சன்னிதானத்தில் முன்புறத்தில் அமைந்துள்ள சூலம், ஈட்டி போன்றவற்றில் கட்டப்படும் தங்கள் வேண்டுதல் கோரிக்கை நிறைவேறிய பிறகு மக்கள் மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் பிராதினை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். பிராது கட்டும் வேண்டுதலுக்கு வசூலிக்கும் கட்டணத்திலும் ஒரு புதுமையான முறைமை கடைபிடிக்கப்படுகிறது. கோயில் நிர்வாகத்தின் பொதுவான கட்டணத்திற்கு பிறகு பிராது கட்டும் நபர் எங்கிருந்து வருகிறாரோ அந்த இடத்திற்கும் கோயிலுக்கும் இடையே உள்ள தொலைவு கணக்கிடப்பட்டு 1 கிலோமீட்டருக்கு 25 பைசா வீதம் வசூலிக்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நல்ல விளைச்சல் விளைவிக்க இக்கோயிலில் வேண்டிக் கொள்கிறார்கள். அறுவடைக்கு பிறகு வரும் பங்குனி உத்திர திருநாள் அன்று தாங்கள் விளைவித்த பயிர் விளைச்சலில் 1 பங்கினை கோயிலுக்கு கொண்டு வந்து மக்கள் கூட்டத்தில் மேலே எறிவார்கள். இது சூரியிடுதல் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பர்களே, உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லையா? திருமணம் காலதாமதமா? குழந்தை பேரு இல்லையா? சொந்த வீடு இல்லையா? இக்கோயிலுக்கு வந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை குறைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி கொளஞ்சியப்பர் சன்னிதானத்திற்கு வந்து பூஜை பண்ணுங்கள். உங்களுடைய மனத்தில் உள்ள குறைகள் எல்லாம் சீக்கிரமாய் நிறைவேறும். வாருங்கள் மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு. இன்றைக்கு இந்த கோயிலை பற்றி அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பர்களே.